₹40 சார்ஜ் பண்ணுறாங்க. இன் மேட் இன் நேபாள், நேபாள் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸுங்க. மஞ்சோலா பிரிட்ஜு இதுக்குள்ளே தான் போய் நம்ம இந்த சைடு இருந்து அந்த சைடு போகணும். நீட்டமாக கேபிள் எல்லாம் தெரியுது இல்லைங்க, அந்த கேபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்கன்னா கொஞ்சம் போகிறதும் கூட போயிடலாம் மேலே. அந்த பிரிட்ஜுக்கு தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் நான் காமிச்சிருப்பேன் அந்த வே மேப்பு. அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் அந்த லக்ஷ்மண் சோலா பிரிட்ஜுக்கு போயிடலாம். இப்போ நாங்கள் தான் நடந்து போய்கிட்டுருக்கேன். ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போ என்னதுங்க உங்களுக்கு அங்க தெரியுதுங்களா அந்த பிரிட்ஜ் தான் லக்ஷ்மண் சோலா. நம்ம அங்க போகணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரிட்ஜ் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால நம்ம போக முடியல. தெரியுதுங்களா அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, அதனால நம்ம அந்த பிரிட்ஜில் போக முடியல. அதனால் அப்படியே இந்த சைடு வந்து இந்த சைடு ஒரு வழி இருந்தது, அப்படியே இந்த சைடு வந்துட்டோம். பசங்க பட்டம் விட்டு விளையாண்டுருக்காங்க அங்கே பாருங்க. சமையா இருக்கு ப்ரோ பிளேஸ். அங்க பிரிட்ஜ் தெரியுதுல்ல, அதாங்க லக்ஷ்மண் ஜூலா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, அதனால அங்க போக முடியுமான்னு தெரியல, போக ட்ரை பண்றேன். அப்படி போனேன்னா அங்கிருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் அந்த லக்ஷ்மண் ஜூலா பிரிட்ஜ் கீழே தான் நிக்கிறேன். இங்க பாருங்க, இங்கே போட்டிங் போட்டிங் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இங்கே வந்து போட்டிங் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே பக்கத்தில் ஒரு போட்டு வருது. ஆக்சுவலாக வந்து தண்ணி வெள்ளம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் நின்றுட்டு இருக்கல, இந்த இடத்த வரைக்கும் தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே பாறையெல்லாம் தெரியுதுல, இதுக்கும் மேலேயும் தண்ணி வருமாமா. அங்கே பாருங்கள் போட்டு வந்துடுச்சு, அதை கட்டி வைக்கிறாங்க. இங்கே ஒரு குரூப்பு அது போகிறதுக்காக எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு நீங்கள் அங்கே டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம அந்த ரைடு போகலாம். இங்கே லக்ஷ்மண் ஜூவிலா கீழே போட் ரைடு போகணுன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பிரிட்ஜு க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹40 சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா போங்க. குரூப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பாருங்கள் ரிவர் ராஃப்டிங் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கேயும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. தெரியுதுங்களா ரிவர் ராஃப்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க மூணு குரூப்பு. ரிஷிகேஷில் இப்போது ரீசண்டாக இந்த ரிவர் ராஃப்டிங் அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்குன்னே நிறையா குரூப்ஸ் வராங்க ஃப்ரெண்ட்ஸோட. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் ஜூவிலா கீழே தான் நடக்குது. வேற யாருக்கும் டாட்டா கட்ட
ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்க, வெள்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து அது வரைக்கும் வந்துருமாமா, அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ தண்ணி எல்லாம் இல்லாதனால அப்படியே கம்மியாகி அப்படியே நிற்குது. அங்கே குட்டி குட்டி கேன் எல்லாம் விற்கிறாங்க. எதுக்கு ப்ரோ அது? கங்கா வாட்டர். ஓ, வாங்கி எடுத்துகிட்டு போகிறக்கு. ஓகே. ஓ, வெளியூர்லேருந்து வரவங்கெல்லாம் கங்கா வாட்டர் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஓகே ஓகே, அது அப்படியே அப்படியே கீழே போய் பார்ப்போம். இப்போ தண்ணி கம்மியாக இருக்குங்க, அதனால் நம்ம கீழே போய் பார்க்க முடியுது. இதே தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல எல்லாம் காலே வைக்க முடியாதாம்மா. நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த ரிஷிகேஷில் நிறைய ஃபாரினர்ஸ் வர்றாங்க. ஏன்னா இது வந்து ரிஷிகேஷ் வந்து யோகா கேபிட்டல் ஆஃப் த சிட்டி அப்படின்னு ஆகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் யோகா கற்றுக்கிறதுக்காக இங்கே வர்றாங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, நிறைய இன்ஸ்டிடியூஷனில் யோகா சொல்லித்தராங்க. வெளிநாட்டிலேருந்து வரவங்க இங்கே ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி முடிச்சுக்கிட்டு அவங்க நாட்டில் போய் அதை கிளாஸாக ஸ்டார்ட் பண்ணி அந்த யோகாவை சொல்லித்தராங்க. நான் கீழே வந்துட்டேன், இங்கே தண்ணி பக்கத்தில் தான் இருக்கேன். இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், பெயிண்ட் பண்ணுவாங்கள்ல ஆர்டிஸ்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மண் ஜூவில் அந்த நேச்சுரா அப்படியே இங்கே ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கலான்னு தான் வந்தேன். வாங்க, நம்ம போய் பார்ப்போம். நீங்கள் அங்கே பார்க்குறீங்கள அதையே தான் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கங்கா ரிவர் பக்கத்தில் நிற்கிறேன். நம்ம போய் அப்படியே இப்போதைக்கு நமக்கு காலையெல்லாம் நினைக்க முடியாது, ஷூ போட்டிருக்கேன். இப்போதைக்கு கையை மட்டும் நினச்சிட்டு அப்படியே போவோம். கங்கா வர்றவங்க மோஸ்ட்லி வந்து எல்லாம் குளிச்சுட்டு தான் போவாங்க. அதாவது கங்காவில் வந்து குளிச்சுட்டு மூழ்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. நமக்கு டைம் இருந்தேன்னா நம்ம போகிறதுக்குள்ளே ரிஷிகேஷன் வந்து கிளம்புறதுக்குள்ளே நம்ம ஒரு வாட்டி அதை பண்ணிட்டு போகலாம். இப்போதைக்கு நம்ம வந்து கையை மட்டும் நினச்சிட்டு போகலாம். அங்கே பாருங்க, ரிவர் ராஃப்டிங் போர்டு போகுது. ஓகேங்க, கையை மட்டும் நினச்சிட்டு போகலாமா? தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. கங்காவில் காலை நினைக்கல, கையை மட்டும் நினச்சிக்கிட்டேன். அப்புறமா டைம் இருந்தால் நம்ம வந்து காலையும் உடம்பையும் நினச்சிட்டு போகலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம அந்த லக்ஷ்மண் ஜூவில் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கே போக முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். அங்கே போனோன்னா அங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா, வாங்க போகலாம். அங்கே பாருங்கள் அந்த ரெண்டல் போட்டு சொன்னல, இப்போ எல்லாம் அங்கே எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டல் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கு. இங்கே கங்காவில் ஒருத்தர் குளிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக. இங்கே பாரு, கண்ணு ரொம்ப குசுது, அதை கூலர்ஸ் எடுத்து போட்டேன். சரி வாங்க போகலாம். போட் ரைட் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போறக்கு 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நீங்கள் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, சீசன் டைம் அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி கல் தான் கிடக்குதுங்க. ரிஷிகேஷ் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கல் நிறையா நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீராம் ஆஷ்ரம் என்ன ப்ரோ? உள்ளே இது மாதிரி சாமி மாதிரி தான் இருக்கும், உள்ள ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சக்ராஸ், இப்போ நான் லக்ஷ்மண் ஜூவில் போகிற ஏரியாவில் தான் வாக் பண்ணி போய்கிட்டிருக்கேன். இங்கே லோக்கல் ஏரியா இது. போக முடியாதோ? ஆ, போக முடியாது.
ஒரு நீளமா கேபு அங்கே நீட்டமாக கேபிள் எல்லாம் தெரியுது இல்லைங்க. அந்த கேபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜோட வெயிட் அப்படியே தாங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு அந்த பிரிட்ஜு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஷாப். நிறையா ஃபேன்ஸ் எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள், ஃபேண்ட்டில் எப்படி இருக்குன்னு. ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே இந்த மாதிரி தான் போட்டு சுற்றுறாங்க. இந்த யோகாலாம் பண்ணுவாங்கள்ல. காட்டன் பேக்ஸ் ஃபுல்லாக ஹிமாலயன் மேட் இன் நேபாள், நேபாள் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸுங்க. ட்ராவல் பேக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் ஒட்டி இருக்கிற ஷாப்ஸ். நீங்கள் கங்கா ரிவர் வந்தீங்கன்னா அப்படியே இந்த ஷாப்ஸ் எல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தானா நீங்கள் வாங்குங்க. எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது, ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்ததுனால நம்ம அங்கே போக முடியல, கீழே இறங்கி தான் போக வேண்டியது இருக்குது. வயசானவங்கன்னா கொஞ்சம் போகிறதும் கூட போயிடலாம், மேலே ஏறி வர்றது கஷ்டம், அது பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுன்னா நீங்கள் அதுலேயே நடந்து கங்கா ரிவரை சுற்றி பார்க்கலாம். சரி பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதான் லக்ஷ்மண் ஜூலா பிரிட்ஜு, இதுக்குள்ளே தான் போய் நம்ம இந்த சைடுலேருந்து அந்த சைடு போகணும். அந்த சைடு போனால் அங்கே இருக்கிற இடமெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த சைடு போக முடியலை. நம்ம அப்படியே அந்த ஸ்ட்ரீட் வழியாக கீழே நடந்து போய் கங்கா ரிவர் கீழே பார்த்துட்டு அந்த போட் ஹவுஸ் எல்லாம் பார்த்தோம், ரிவர் ராஃப்டிங்கெல்லாம் பார்த்தோம்ல. சரிங்க, நம்மளை லக்ஷ்மண் ஜூலா பார்க்க முடியல, போக முடியல. நம்ம இன்னொன்று என்ன ப்ரோ, ராமன் ஜூலாவா? ராமன் ஜூலா வேணால் நம்ம போய் பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும், கீழே கங்கா ரிவரோடும் மேலே பிரிட்ஜஸ் இருக்கும். இந்த லக்ஷ்மண் ஜூலா, ஹிஸ்ட்ரி ஆஃப் லக்ஷ்மண் ஜூலா வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணன் வந்து இங்கே ரிஷிகேஷ் வரும்போது அந்த கயிறை கொண்டு, சணல் கயிறை கங்கை கடக்கிறதுக்காக அந்த கயிறை கொண்டு கயிறை வச்சு இந்த கங்கையை கடந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் லக்ஷ்மண் ஜூலா பிரிட்ஜு. ஸோ அதனால் இங்கிருந்து அந்த பிரிட்ஜை எழுப்பி நம்ம ஆளுக்கு அதுக்கு லக்ஷ்மண் ஜூலான்னு பேர் வச்சுருக்காங்க. இன்னும் ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது, எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பில்டிங்கை பார்த்தீங்களா, கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் கட்டின பில்டிங் மாதிரி இருக்குது. அது மேலே நம்ம ஆளுக்கு அப்படியே கான்கிரீட் போட்டு இன்னொரு பில்டிங் ஏற்றிக்கிட்டாங்க. இங்கே நிறைய பில்டிங் அப்படி தாங்க இருக்குது. லக்ஷ்மண் ஜூலா பார்த்தோம், நம்மளால அந்த பிரிட்ஜை கடக்க முடியல, நடந்து போக முடியல, போக முடியல. அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராம்ஜூலாக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜை கண்டிப்பாக கடந்து பார்த்துடலாம், அதில் அது வழியாகவும் போய் பார்த்துடலாம். அதை நோக்கி தான் இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன். இதுவும் அப்படி தாங்க, போகிற வழியில் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், சின்ன சின்ன கடைகள், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்,
அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு பேக்ஸு இந்த மாதிரி எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறையா இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது அந்த சிலை அலங்கார பொருட்கள் எல்லாம் இருக்கும்ல, விநாயகர் சிலை, சிவன் சிலை, ராமர் சிலை, அந்த மாதிரி நிறைய அலங்கார பொருட்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. அப்படியே வாக் பண்ணிகிட்டே வந்து நாங்கள் வந்து ராமன் ஜூலாகிட்டே வந்துட்டோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் பிரிட்ஜு, தெரியுதுங்களா எவ்வளோ பெருசுன்னு. லக்ஷ்மண் ஜூலாவும் இதே மாதிரி தான், இதே மாதிரி பிரிட்ஜு இருக்கும். நம்ம உள்ளே நடந்து போவோம், நம்ம அங்கேனால போக முடியல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடத்துனதுனால. இப்போ நம்ம வந்து ராம் ஜூலாக்கு வந்திருக்கோம், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். போகலாமா அப்புறம் ராம் ஜூலாவோட என்ட்ரன்ஸ்?